சேலத்தில் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வுக்காக இருப்பு அறையிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வெளியே எடுக்கப்பட்டு மீண்டும் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராமன் முன்னிலையில் 11 சட்டமன்ற தொகுதிகளின் அலுவலர்களின் பயிற்சிக்கும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இப்பணி மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பு வைப்பறையிலிருந்து எடுத்து சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கிடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக காதர் மொய்தீனும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஜவஹர்லாவும் பங்கேற்றனர். எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்த பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை தொடரும் என்றும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொய்தீன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரிய ஓலாபுரம் என்ற கிராமத்தில் மறைந்த வழக்கறிஞர் சி ஆர் தசரதனின் உருவப்படத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தலைமையுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை அதிமுக மேலிடம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று ஜி கே வாசன் தெரிவித்தார். சென்னை புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் பாபு ஜெயக்குமார் எழுதிய எ மேன் எ ஹெட் ஆஃப் இஸ் டைம் என்ற ஆங்கில நூல் வெளியிடப்பட்டுள்ளது. திராவிட கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற வெளியீட்டு விழாவில் இந்நூலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டார். நூலின் முதல் பிரதியை ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் பெரியார் திரைப்பட இயக்குநருமான ஞான ராஜசேகரன் பெற்றுக்கொண்டார். 2019-2020 நிதியாண்டிற்கான சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி வருகிற 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கடைசி தேதி பிப்ரவரி மாதம் 28 தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலோடு இந்த நீட்டிப்பு முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி கே ரங்கராஜனின் நாடாளுமன்ற உரைகள் என்ற நூல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை புத்தக கண்காட்சி அரங்கில் நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் பங்கேற்று நூலை வெளியிட்டார். இதன் முதல் பிரதியை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன், திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனா்.